இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு வீடியோக்குள்ள வந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள ஐயோ அதெல்லாம் கட்டுறது. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து பிரிச்சிடலாம். திருச்சேஷா திருச்சேஷா இரு இரு கை 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 வைக்க நடுவில் பிரி. இது வந்து மசாலா எல்லாம் கொட்டி வைக்கிற பாக்ஸ் தான். இது வந்து பிளாஸ்டிக். கையிரு கையிரு கை மாட்டோம். பரவாயில்ல, ஆனா அதனால என்ன கிளாஸ்னா உடஞ்சிரும். ஆனா இதுல இதுன்னு போடல. ஆஃப் பண்றேன் எப்படி காமிச்சிட்டியா? ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து எல்லாமே இப்போ நம்ம இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம திங்ஸ் வந்து போட போகிறோம். ஒன்று ஒன்றுலேயே வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து இது கொட்ட போகிறோம். மசாலாஸ் வந்து நம்ம இதில் வந்து போட்டு வைக்க போகிறோம். மேலே 6 இருக்குது, கீழேயும் சேம் 6 தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம மேலே இருக்கிறது வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். என்னோட பழைய டப்பாவில் இருக்கிற பொருளை வந்து நான் இதில் கொட்ட போகிறேன். ஸோ வந்து பழைய டப்பாவில் இருக்கிறது காலி பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம். கொட்டியாச்சு, நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கி கிச்சனில் வைங்க, சூப்பராக இருக்கும். வீடு வந்து நான் பெருக்கிட்டேன், ரூம் பெருக்கி தான் இருக்குது. ஸோ அதனால் மண்ணெல்லாம் இருக்காது. பெருக்கி க்ளீன் பண்ணி தொடச்சிருக்கேன். ஸோ அதனால் கீழே கொஞ்சம் கொட்டிடுச்சு, அதனால் அதை எடுத்துப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து கடுகு யூஸ், கடுகு கடுகு நிறைய இருக்கு. கடுகு கொட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கடுகு வந்து கடுகு கீழே ஊஞ்சினா நம்மளால் எடுக்க முடியாது, உருண்டு போகுது. டஸ்ட்பின்ல தான் போகணும் தூக்கி. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் அடுத்தது இந்த இதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். வெந்தயம் இருக்குது,
ஸோ வந்து போட்டுக்கிறேன். வெந்தய பாதி தான் வந்திருக்கு. மசாலா நான் வந்து நிறைய கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு நாங்கள் சாமான் எப்பயுமே வாங்குவோம், அந்த கடையில் வாங்கியிருக்கோம். அதில் வந்து நாங்கள் போட்டுருக்குமா இல்லையான்னு தெரில. ஸோ அதில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இதில் ஃபில் பண்ணிடலாம். நான் பாதி தான் இருக்கு. அடுத்தது இது வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நம்ம கொட்டியாச்சு. இது உள்ளே ஒழிச்சோ இல்லையோ எல்லாம் வெளில தான் பார்த்து வந்துருக்குது. ஓகே, இதில் இருக்க மசாலா எதுனா இதில் போட்ட முடியுமா நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து மசாலா பொருள் தான். சோம்பு நம்ம ஆல்ரெடி கொட்டியாச்சு, இதுவும் கொட்டியாச்சு. மிளகு, ஏலக்காய், சீரகம், வெந்தயம் இருக்கு, வெந்தயம் ஒரு பாக்கெட் இருக்கு. அடுத்தது பவுடர், சொல்கிறாங்க. இது எல்லாமே மிளகு தான். மிளகு வந்து இதில் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். வெளியில் ஒரே நாய்ஸாக இருக்கும், அதை நீங்கள் கேட்காதீங்க. வெந்தயம் போட்டாச்சு. அடுத்தது ஏலக்காய். ஏலக்காய் போட்டாச்சு. அடுத்தது சீரகம் போட்டுக்கலாம். இந்த பாட்டில்ஸ் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஆக்சுவலி இது பாட்டிலில் வரும்னு நினச்சேன், பட் ஆனால் இது பிளாஸ்டிக்கு. ஆனாலும் நல்லா தான் இருக்குது. நல்லது தான் பிளாஸ்டிக், ஏன்னா பாட்டில்னால் டக்குன்னு நம்மளுக்கு என்ன பொருள் எதுனா செஞ்சுட்டு நம்ம எடுத்தோம்னா வழுக்கிட்டு கீழே வந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் நம்ம ரெண்டு வேலை அடியிலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன் மிளகு போட்டுருக்காங்க. நம்ம ரெண்டு இதில் மிளகு போட்டுடலாம், பிகாஸ் மிளகு வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும் நிறைய எங்களுக்கு. இதுலேயும் கொஞ்சம் போட்டுருவேன்.
கீழே கொஞ்சம் கொட்டிடுச்சு. புதுசாக போட்டிருக்கும் போது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. போக போக எப்படி இருக்குன்னு தெரில. இது வந்து சோடா மாவு, நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சோண்டு இந்த இதுக்கெல்லாம் போடுறதுக்காக. அது என்ன தோசை இட்லி இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் லைட்டாக. ஐயோ கீழே கொட்டு. இந்த பவுடர் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் கொட்டுறது, கீழே கொட்டினாலும் வர முடியாது, கொட்டவும் மாட்டேங்குது. பாருங்க இவ்வளோ நேரம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃபைனலாக கொட்டிட்டேன். வெள்ளை கொஞ்சம் கொட்டிடுச்சு. அடுத்து பிளாக் காஃபி தூள். பிளாக் காஃபி தூள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிளாக் காஃபி தூள் வந்து நான் மட்டும்தான் இங்கே குடிப்பேன், வேறு யாரும் வந்து வீட்டில் குடிக்க மாட்டேன். ஸோ வந்து அடுத்தது நம்ம இதில் என்ன போட்டிருக்கு, இன்னும் வந்துட்டு ரெண்டு இது இருக்குது. அளவு நம்ம போட்டாச்சு. எல்லாமே கருது தான் இருக்கு. இப்போதைக்கு இது போடலாம். மெயினான பொருள் மட்டும் மேலே எப்பயுமே எடுக்கிறது மட்டும், கீழே வந்து ஏலக்காயெலாம் வந்து டீ போடுறதுக்கு. இன்னும் ரெண்டு வந்து காலியாகவே தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வச்சுட்டேன் எல்லாத்தையுமே, மிளகு, காஃபி தூள், மிளகு, இது ஒரு மிளகு, கடுகு, சீரகம், வெந்தயம், அடியில் வந்து இந்த சோடா மாவு, கடலைப்பருப்பு, அப்புறம் சோம்பு, ஏலக்காய் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து ஃப்ரீயாக இருக்குது. இது ரெண்டுத்தில் எதுனா வேறு எதுனா போடணும், போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டுறேன் முடிஞ்சால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ.